Hi, hello, my furious Tamilan. Okay, guys, native the video Padina, where a lot of response for the thing. எதனால அந்த ரெஸ்பான்ஸ் என்னடா புதுசாக உங்களால் ரெஸ்பான்ஸ்லாம் வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் ஷாக்காக வேணா என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று வந்து நாங்கள் வந்து சொன்னமில்ல நான் டெஸ்ட்ராய்ட்ஸ் கூட ஒரு மேட்ச் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னமில்ல அதுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் நேற்று வந்து டெஸ்ட்ராய்ஸ் அஃபிஷியல்னு சொல்லிட்டு அவங்க இது 12K சப்ஸ்கிரைப் வச்சிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இன்னைக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணார் ஆஃப்டர்நூன் வந்து வீடியோ அப்லோட் பண்ணார் சாரிப்பா நேற்று ஆஃப்டர்நூன் வந்து வீடியோ அப்லோட் பண்ணார் அதாவது நான் இன்றைக்கி வந்து பேசியிருக்கேன் நான் நேற்று ஆஃப்டர்நூன் வந்து வீடியோ அப்லோட் பண்ணார் அதனால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வேற லெவல் சப்ஸ்கிரைபரு செம்ம ரெஸ்பான்ஸ் ஆனால் நேற்று வீடியோவுக்கும் சரி சப்ஸ்கிரைபரும் சரி வேற லெவல் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காய்ஸ் அதாவது டெஸ்ட்ராய்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டு நான் கேட்டேன் ப்ரோ இப்படி கொஞ்சமாச்சும் கேம் பிளே இருக்குது ப்ரோ பட் ஆனால் சப்போர்ட் எதுவும் இல்லை ப்ரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ யூடியூப் சப்போர்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப இதாக போய் நான் வந்து ஒரு டோர்னமெண்ட் நடத்தினோம்ல அந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணாங்க அந்த வின் பண்ணும்போது அதை அப்படியே நாங்கள் கேட்டோம் ப்ரோ எங்கள் சேனலுக்கு அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ இது என்னப்பா சொல்கிறது இது கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டோம் ஓகே ப்ரோ நம்ம ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் ப்ரோ மேட்ச் வச்சு நம்ம ப்ரமோட் பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே அவருக்கு நிறைய ஷெட்யூல் இருந்துச்சு நிறைய டோர்னமெண்ட் இருந்துச்சு அதெல்லாம் இது கண்டுக்காமல் அதெல்லாம் கொஞ்சம் டைம் இது பண்ணிட்டு அவர் வந்து ஸ்குவாடு கேட்டிருந்தார் ஆனால் என்கிட்ட ஸ்குவாட் இல்லை நான் நேற்று வீட்டில் சொன்னேன் என்கிட்ட ஸ்குவாட் இல்லை அதனால் நாங்கள் டியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டியோ போட்டோம் இது கிட்டத்தட்ட ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நாங்கள் வின் பண்ணோம் பட் ஆனால் கொஞ்சம் அது வந்து டெஸ்ட்ராய்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரோ எங்கள் பக்கம் ஸ்குவாட் இல்லை ப்ரோ நான் மட்டும் ஸ்குவாட் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரோ சும்மா பசங்களை வச்சு தான் ஆனேன் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ நாங்கள் மட்டும் ஸ்குவாடு கூட்டு வரோம் ப்ரோ ஸ்குவாடு வச்சு ஆடிக்கலாம் ப்ரோ அப்படின்னாரு ஓகே ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னேன் நான் அதே பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் மேட்ச் இது பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து லூஸ் பண்ண மேட்ச் தான் கிட்டத்தட்ட கொஞ்சம் லூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் டஃப் கொடுத்து லூஸ் பண்ணியிருக்கோம் அதை நான் ஒத்துக்கிட்டே ஆகணும்பா நாங்கள் டஃப் கொடுத்து லூஸ் பண்ணியிருக்கோம் சரி அவர் வந்து சொன்னார் ஓகே ப்ரோ இந்த வீடியோ ஓகே ப்ரோ அப்படின்னா அதனால் இந்த வீடியோ போட்டாச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணிட்டோம் ஓகே ரெண்டு மேட்ச் நாங்கள் வின் பண்ணிட்டோம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன் ஓகே நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடுவோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் போட்டிருப்பாங்க அந்த சேனலோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏன்னா நான் அங்கே இருந்தாண்டா இங்கேயே வந்தேன் என்னடா அந்த அந்த சேனல் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கொடுத்து மட்டும் என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கேட்காதீங்க இருந்தாலும் போட வேண்டிய இந்த கடமை ரொம்ப சாஃப்டான ப்ரோ அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் சரி அதனால தான் ஓகேவா ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் நாங்கள் வின் பண்ணிட்டோம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஓகே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடி போடு மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அடி கொடுத்தாச்சு இந்த பக்கம் இன்னொரு ப்ரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அருண் ராஜேஷ் ப்ரோ மட்டும்தான் இருக்கிறாரு ஓகே வாத்தலைவா வெளியே வந்து போட அடியில் கால் செஞ்சுலேயே போடு ஆகா க்ளோவால் போட்டுட்டாரு எங்கப்பா வழியை காணும் ஓகே இருப்பா சுற்றிட்டு வரேன் நான் ஓகே சுற்றி ஆகா இரு ஆகா இந்த பக்கம் போயிட்டாரு என்ன பின்னாடி வந்துட்டேன் ஓகே முன்னாடி போங்க நல்லா இது பண்ணுறான்பா நைஸாக அழுத்திக்கிட்டான் ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு மேட்ச் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணிக்கிறாரு சும்மா வேறல நான் இந்த மேட்ச் நினச்சிட்டோம் ஓகே இந்த பக்கம் நாங்கள் தான் வின்னு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்தாங்க பாருங்க ஐயோ வேற லெவலில் கம்பேக் கொடுத்தாங்கப்பா வேற ஓகே நான் பார்த்து ஒருத்தனை நாக் பண்ணிட்டு சாரிப்பா ஒருத்தனை நாக் பண்ணிட்டு நான் வந்து சரி ஓகே அவரை இன்னொருத்தரை முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ள அவங்க வந்து க்ளோவால் போட்டு அவர் ரிவைல் பண்ணிட்டு இருந்தார் ஓகே நான் வந்து டேய் அப்படியே என் மேலே ஏறா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அவன் வந்து சொன்ன மாதிரி ஏறி அடித்தான் ரெண்டு பேருக்குமே நல்லா டேமேஜ் கொடுத்துட்டான் பட் இருந்தாலும் அவன் நாக் ஆகிட்டான் ஓகே நான் போது போட்டு அழுத்தி விட்டேன் ஓகே சும்மா ஹெட்டு சும்மா சவச்சவன்னு போயிடுச்சு ஓகே நாலு மேட்ச் நாங்கள் வின் அவங்க ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஓகே வந்துட்டோம்னு சொல்ல திரும்பி வந்துடும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செம்ம டஃப் கொடுத்தோம் வேறு லெவல் டஃப் கொடுத்தோம் ஆனால் டெஸ்ட்ராய்ஸ்க்குமே ஜெயிக்கிறது அவ்வளோ அசால்ட்டான விஷயமா வேறு லெவல் தான் அவங்க டீம் பற்றி உங்களுக்கே தெரியும் ஆனால் வேறு லெவல் தான் ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த பக்கம் வருவாங்கன்னு கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு போடு அடி ஆளக்கானமே ஆளக்கானமே எங்கே இருக்கிறாப்புல ஓகே இங்கே தான் இருக்கிறாப்புல இங்கே ஆளக்கானம் இந்த பக்கம் இல்லையா வரந்தலைவா ஓகே வந்துட்டோம்னு சொல்ல இங்கே தான் இருக்கான் போட அடிச்சு ஆஹா என்ன இப்போ அடியே பிள்ளை ஏமா ஒரு அடிபட்டுருச்சு வந்துட்டேன் தலைவா வந்துட்டேன் தலைவா முடிச்சு விடு தலைவனை முடிச்சு விடு ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா க்ளோவால் போட்டு சிக்க விட்டாப்புல அதான் சொன்னேன் க்ளோவால் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த பக்கம் க்ளோ ஆஹா இன்னப்பா ரெட் எம்டன்ல வச்சிருக்கிறாப்புல போடு ஐயோ அடி அப்பா சாமி ஐயோ ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆப்போனன் டீமில் வந்து அருண் ராஜேஷ் ப்ரோ வந்து ஆஃப்லைன் போயிட்டார் அவர் வந்து ஆஃப்லைன் போயிட்டார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கன் எது எடுத்துகிட்டு வரலதோ அவர் வந்து ஆஃப்லைன் போயிட்டார் கன் எது எடுத்துகிட்டு வரல
விசில் அடிச்சுட்டு இருந்தார். ஆமாம், விசில் அடிச்சுட்டு இருந்தார். அது அப்படியே இதாகிடுச்சு மேட்ச், அப்படியே நாலாவது அவர் பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா அப்படியே வின் பண்ணதாக ஒன்றும் பெருசாலும் ஒன்றும் இல்லை. ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளட் எடுத்தாச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் மாஸ் ப்ரோ வந்து ஃபஸ்ட் பிளட் எடுத்தாச்சு. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் ஒன்று தான், ஆனால் வேற லெவலில் டஃப் கொடுத்து. இந்தமாதிரி இன்னமேட்டு உங்களோட கம்பேக் பாருங்க, ஐயோ வேற லெவலில் கம்பேக்குங்க. அது சும்மா சொல்லக்கூடாது, போர் முடிச்சு விடு. அடர ஆஹா, என்ன குழப்பி விட்டு போயிட்டாப்ல, போர் முடிச்சு விடு முடிச்சு விடு. ஆனால் இவர் அவரு நான் தான் முடிச்சு விடு முடிச்சிடணுமே, ஆனால் அவர் தான் எங்களை முடிச்சு விட்டுருப்பார். நான் அடிப்பேன், அவர் மேலே புல்லட்டே போடாது. எனக்கு ஒரே ஷேமாக போயிடும், ஒரே ஷேமாக போச்சுப்பா. ஏப்பா ஓகே, ரெண்டு மேட்ச் அவங்க வின் பண்ணிட்டாங்க. இன்னமேட்டு அவங்க கம்பேக் மட்டும் பாருங்கள், வேற லெவலில் கம்பேக் கொடுப்பாங்க, சும்மா சொல்லக்கூடாதுப்பா, வேற லெவல் கம்பேக். ஓகே, அவங்க அங்கே சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே புஷ் பண்ணுவோம். நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே பாஞ்சிடலாம்ப்பா, பாஞ்சு முடிச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் அவருக்கு அவ்வளோ அடி கொடுத்தா, அவர் ஒரே அடி தான் அடிச்சார். பாதோ இப்போ நான் ஒரு அடி தான் அடிப்பார், நீங்களே பாருங்கள். சும்மா புடனிலேயே அந்த ஒரு காமெடி வர பாருங்க, புடனிலேயே கம்முனு போடா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி வரும்ல, அந்த காமெடி மாதிரி தான் ஆயிடுச்சு. அப்படியே ஒரே அடி தான் முடிச்சு விட்டாப்ல. ஓகே, இவனை வந்து இவன் என்ன தப்பு பண்ணிடுவான்னா, இவனுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆயிரும். நான் வந்து பிசி, அவன் வந்து மொபைல், அவனுக்கு வந்து ஹேங் ஆயிரும். மொபைல் ஹேங் ஆகி அவன் போட்ட இடத்துல க்ளோவால் போட்டதுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இவன் அவன் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவன் ஆஃப்லைனு, இந்த மேட்ச் அவன் ஆஃப்லைனு, போன மேட்ச் பார்த்தீங்கன்னா அவனு க்ளோவாலே உழுவில. அதோ நானே எப்படிப்பா ஒருத்தர் ரெண்டு பேர் சமாளிக்கிறதா, ஐயோ ஆனால் செம்மா டஃபு கொடுத்தாங்க, சும்மா சொல்லக்கூடாது, ஐயோ. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 4-5 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லீடிங்கில் இருக்குச்சு, நாங்கள் லீடிங்கில் இருக்கிறோம். ஓகே, நாங்கள் வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டு, எப்பயுமே அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும்ல. ஓகே, நார்மல் ஸ்டார்டிங்கில் அப்படியே லீடிங் கொடுத்துட்டாவே அது ஒரு கான்ஃபிடென்ட் ஆயிரும். ஓகே நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் ஆயிரும். இருந்தாலும் அந்த கான்ஃபிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம அடித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஆனால் சத்தியமாக முடியல, 1-2 வேற லெவல் ஆகும், 1-4 ஆடுவாங்க போல, அந்த லெவலில் ஆடுறாங்க எல்லாருமே. எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேட்ச் அந்த ஒரு மேட்ச் ஆஃப்லைன் போலின்னா வேற லெவல் இருக்கும், போடு செம்ம ஹெட்டு, வேற லெவல் ஹெட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இவங்க வந்து 6-4 நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் முடிவே பண்ணிட்டோம், சரி நாங்கள் தான் வின் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அடிவாங்க போடுவோம் ரெட்டி சும்மா நச்சுன்னு ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர் அடிக்கிறப்பில் வேற லெவலில். நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அதே ஸ்ட்ராட்டஜி அவங்க எங்கள் மேலே யூஸ் பண்ணிட்டாங்க, வேற லெவலில் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தான் இருக்கிறான், ஒயிட்டி மட்டும் தான் இருக்கிறான், சைடு க்ளோவால் போடாமல் நான் பார்த்தீங்களா என்ன வேலை பண்ணிடுச்சு. ஓகே, 5-6 சொல்லிட்டு இப்போ லீடிங்கில் தான் இருக்கிறோம். நாங்கள் என்ன நாங்கள் சொல்லி வாய முடியலாம், வரோம் வர வேதத்தில். அது ஒரு மேட்ச் ஒன் டாப் விட்டாங்க பாருங்கள், வேற லெவலில் விட்டாங்க ஒன் டாப்லாம். சும்மா அந்த பக்கம் சும்மா எட்டி தான் பார்த்துருப்போம், எட்டி பார்த்த வேதத்தில் ஒரு டேப். சும்மா அவங்களை என்ன சவச்சவன்னு போயிருக்கும் போல, ஒரே அடியில் சவச்சவன்னு போயிருக்கும் போல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் 1-2 சாதாரணமே இல்லைங்க. அது அவங்க மாதிரி செம்ம ப்ரோ பிளேயர்ஸ் அவங்களாம், டெஸ்டாய்ட்ஸ் பற்றி நான் என்ன சொல்கிறது உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும், வேற லெவல் ப்ரோ பிளேயர்ஸ் அவங்களாம். நாமளும் அவங்க கூட போட்டி போட முடியுமா, என்னதான் இருந்தாலும் சரி நம்ம டஃப் கொடுக்கலாம். சரி நாம் வந்து கொஞ்சமாச்சும் நம்ம டஃப் கொடுத்தாதான் நம்ம வந்து நாமளும் கொஞ்சம் 4 தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேற லெவல் டஃப் கொடுத்தேன். வேற என்னால் முடிஞ்ச டஃப், பாய்ப்பா என்னால் முடிஞ்ச டஃப் கொடுத்துருக்கேன். ஓகே நம்ம வெயிட் பண்ணலாம், போடு முடிச்சுக்கிட்டு. ஆனால் ரெண்டு பேரும் சுவாச ஐயோ அப்படியே பாஞ்சிருவாங்கப்பா, என்னவா என்ன. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இந்த கண் எடுத்துகிட்டு வர மறந்துடுவேன், நான் இந்த கண் எடுத்துகிட்டு வர மறந்துடல, காசு இல்லை என்கிட்ட, இந்த இது லாங் கண் எடுத்துகிட்டு வர காசு இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா வெறும் டெசர்டிகள் கூட எடுத்துக்க என்கிட்ட காசு இல்லை. M1W7 மட்டும் எடுப்பேன், அதுவும் பார்த்தீங்கன்னா இது ரேஞ்சு கம்மி, இந்த புல்லட்டில் இந்த ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ், ரேஞ்சு கம்மி. நான் இந்த இடத்துல அடிச்சிருந்தா கூட அவன் புஷ் பண்ணும் போது நான் அடிச்சிருந்தா கூட அடிச்சிருக்கலாம், பட் ஆனால் நான் கீழே குதிச்சதுனால அவனுக்கு சப்போர்ட் இல்லாமல் போனதுனால அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு மேட்சே, அது கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. என்கிட்ட துளி கூட இது இல்லை, லைஃபே துளி கூட, என் மேலே சும்மா அந்த பிஸ்டன் வச்சு அடிச்சிருந்தா கூட அடி விழுந்துருக்கும் அந்த மாதிரி. இதனால் அவங்க வேற லெவலில் ப்ளே பண்ணிட்டாங்க. ஓகே இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. ஓகே காய்ஸ், இப்போ இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருங்க, இனிமேட்டு கண்டினியூஸாக டெய்லி வீடியோ வந்துகிட்டே இருக்கும் காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அப்படினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே டெஸ்டைஸ் டீமுக்கு போய் ப்ரோ வேற லெவல் ப்ளே ப்ரோ, ஆனால் டெஸ்டைஸ் ப்ரோ வேற லெவல் ப்ளே. அதே மாதிரி சொல்லுன்னா ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் வீடியோ உங்கள் இதில் போட்டதுக்கு. ஓகே காய்ஸ், பாய் பாய் பாய். உங்களுக்கு அடுத்த செய்தி பற்றி உங்கள் ஃபியூரியஸ் தமிழன்.